திமுகவின் இரண்டாவது தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் மு க ஸ்டாலின். அண்ணாவின் மறைவுக்கு பின் கருணாநிதி திமுகவின் முதல் தலைவராக பொறுப்பேற்ற நிகழ்வுக்கு அடுத்து திமுகவின் வரலாற்றில் இது மற்றொரு மைல்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கருணாநிதியின் மகனாகவே இருந்தாலும் வாரிசு அரசியல் என்று யாரும் கை காட்ட முடியாத மிக நீண்ட அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின். 1966 ஆண்டில் தன் 14வது வயதில் கோபாலபுரத்தில் இளைஞர் குழு ஒன்றை உருவாக்கியதிலிருந்து தொடங்கியது ஸ்டாலினின் பொது வாழ்வு பயணம். 1976 தனது 23வது வயதில் எமர்ஜென்சி கால சிறை கொடுமைகளை சந்தித்த போதுதான் அந்த அரசியல் விதை வேர்விட ஆரம்பித்தது. இதை நான் அரசியலுக்கு வர காரணம் எமர்ஜென்சியின் தாக்கம்தான், எனவே என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தது கருணாநிதி அல்ல இந்திரா காந்தி என்று ஸ்டாலின் ஒருமுறை கூறியிருக்கிறார். அதன் பின்னர் ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கை பல படிநிலைகளில் வளர்ச்சியை கண்டது. 1984 திமுக இளைஞரணி தலைவரானார். 1989 சட்டமன்ற உறுப்பினரானார். 1996 சென்னையின் மேயரானார். 2003 திமுகவின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2006 உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2008 திமுக பொருளாளராக அறிவிக்கப்பட்டார். 2009 துணை முதல்வர் பதவிக்கு வந்தார். 2016 11,000 கிலோமீட்டர்களை கடந்த இவரது நமக்கு நாமே பயணம் திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்சியது. ஆனால் கடுமையான போட்டியின் முடிவில் திமுக வெற்றி வாய்ப்பை இழக்க 2016 ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரானார். 2017 ஸ்டாலின் திமுகவின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இப்போது அனைத்திற்கும் சிகரம் வைத்தது போல ஸ்டாலின் திமுகவின் இரண்டாவது தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட திமுகவின் எதிரே அடுத்தடுத்த தேர்தல்கள் உள்ள சூழலில் ஸ்டாலினின் முன்னே இருப்பது ஒரு வரலாற்று வாய்ப்பு. பெரியாருக்கு ஒதுக்கப்பட்டு கருணாநிதியால் அலங்கரிக்கப்பட்ட திமுகவின் தலைவர் பதவியில் இப்போது ஸ்டாலின் அமர்த்தப்பட்டுள்ளார். அவர் வரலாற்றின் பக்கங்களிலும் பெரியார் கருணாநிதிக்கு அடுத்து அமர்வாரா என்பது வரலாறு விடை காண வேண்டிய கேள்வி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.